ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களை பிரிக்கெட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமடி யூடியூப் சேனல்ல ரவுடிகள் கதையெல்லாம் கிடையாது, சமூக போராளிகள் கதையெல்லாம் கிடையாது. எவ்வளவோ காவல்துறை அதிகாரிகள் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இதே சட்டமேடையில நம்ம நிறைய நல்ல அதிகாரிகள் பண்றதையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி காவல்துறையில யார் யார் லஞ்சம் வாங்குறாங்க, யார் யார் கொடுமைப்படுத்திருக்காங்க, என்னென்ன வேலைகள் செய்யறாங்க, யார் யார் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க, யார் யார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க செய்த தவறு என்ன. ஏன்னா சாதாரணமா ஒருத்தவங்க தவறு செய்யறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. தவறை தட்டி கேட்கிற இடத்துல இருக்கிற நீங்க தவறு செய்யும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதாவது எப்படி மக்களுக்கு நீதித்துறை மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ, அதே மாதிரி மக்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்கு. இனி இதுவரைக்கும் நீதித்துறை மேல நம்பிக்கை குறையல, ஆனா காவல்துறையில சில அதிகாரிகள் உங்கள மாதிரி சில அதிகாரிகள்னால தேவையில்லாம மக்களுக்கு ஒரு பயம் வருது. கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், இல்ல உயர் அதிகாரிகள் போக வேண்டாம், அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி நினைச்சுறாங்க. ஆனா நிறைய காவல்துறை அதிகாரிகள் நல்லவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி சில அலர்ச்சிகள் நீங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட் பெரிய கெடுக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சொர்ணாக்கா கதையை தான் பார்க்க போறோம். மதுரையை சேர்ந்த சொர்ணாக்கா இன்ஸ்பெக்டர் கீதா அவர்கள் என்ன செய்தார், எதற்காக கைது செய்யப்பட்டார், என்னென்ன சேட்டைகள் எல்லாம் பண்றதுக்கிறத பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் நமக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த சொர்ணாக்கா, சாரி இந்த கீதா, இன்ஸ்பெக்டர் கீதா எந்த ஏரியாவை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க தான் இந்த இன்ஸ்பெக்டர் கீதா அவர்கள். பிப்ரவரி மாதம் தான் வந்திருக்காங்க, டிரான்ஸ்பர் ஆகி பரமக்குடியிலிருந்து. இப்போ நல்லாக்கெல்லாம் பரமக்குடி மக்கள்லாம் வந்து காப்பாத்தீங்கன்னா இப்போ நிம்மதி பெருமிச்சுட்டு பார்த்தா போய் சேராத்தா வச்சு டிரான்ஸ்பர் ஆகின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க இங்கே. இவர் கணவரும் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திலாம் ஒரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அப்போ பிரச்சனையே இல்லை, நம்ம கணவரை இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாலும் நம்ம இன்ஃபுளுன்ஸ் வச்சு காப்பாத்திக்கலாம், நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு மமதையிலே இருந்திருக்காங்க. கரெக்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமங்கலத்தை சேர்ந்தவர்கள் ராஜேஷ் அபிநயா தம்பதிகள். ராஜேஷும் ஐடி ஃபீல்ட்ல தான் வேலை செய்யறப்பல, பெங்களூர்ல வேலை செய்யறப்பல. அவங்களோட மனைவி அபிநயாவும் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ஐடி ஃபீல்ட்ல தான் வேலை செய்யறாங்க. இவங்க வந்து திருமணமாகி ஒரு வருஷத்துலயே கருத்து வேறுபாடு, இவங்க ரெண்டு பேரும் வேணாம், நம்ம ரெண்டு பேரும் செட் ஆகல பிரிஞ்சலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சே வாழ்றாங்க. அடுத்த ப்ரொசீஜர் டைவர்ஸுக்கு நம்ம போய்க்கலாம்னு சொல்லி இது இவங்க வந்து வராங்க. ஏப்ரல் மாதம் அபிநயாவும் அபிநயா திருமங்கலம் ஸ்டேஷனுக்கு அனைத்து மகளிர் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, நாங்கள் ரெண்டு பேர் ஐடின்னு உடனே அக்காவுக்கு ஒரே குஜால் சாய் போச்சு. கீதாக்காக்கு எப்படி ரைட்டு எங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் ஆட்டே போட்டலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்ல போனா நானும் நிறைய ஸ்டேஷன் போயிருக்கேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. என்னுடைய கிளைண்ட்ஸும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. எப்படின்னா கிரைம்ல கூட சரி, லானர்ல கூட சரி, சில இடத்துல நிறைய இடத்துல நல்லவர்கள் இருப்பாங்க, உண்மையிலேயே உண்மைக்கு போராடி வாங்கி தருவாங்க, நியாயத்தை வாங்கி தருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 60% மேல உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கரப்ஷன் அதிகமே, மென்ஸ் கூட இல்ல, அதாவது கிரைம்ல இல்ல லாண்டர் கூட இருக்காது, இல்லன்னு இல்ல இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 50% மேல கரப்ஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்கதான் ராஜா, அவங்க ஸ்டேஷன்ல ஆம்பளைங்களே கிடையாது. எஸ்ஐல இருந்து ஏட்ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாமே அவங்க தான். இதுல வேற டீம் பிரிச்சுப்பாங்க, இந்த எஸ்ஐ வரும்போது இந்த எஸ்ஐயே, அந்த எஸ்ஐ வரும் அவங்க என்கொயரின்னு. இப்ப சப்போஸ் ஒரு எஸ்ஐ என்கொயரி எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த அடுத்த எஸ்ஐ வந்து கேட்க மாட்டாங்க என்ன விஷயம்னு. அந்த எஸ்ஐ நம்ம பார்த்தேன், அவங்க கிட்டே போமா, உள்ளே பிரிஞ்சுதான் இருப்பாங்க, இருக்கணும். யார் அதிகமா கட்டி வாங்குறது, ஏன்னா கட்டிங் அங்கே தானே போவோம், ரெண்டு சைடும் வாங்குவோம், கட்டிங் பொண்ணு சைடு வாங்குவாங்க, பையன் சைடு வாங்குவாங்க, அந்த மாதிரி டபுள் கட்டிங் வாங்குறதுனால இவங்க எடுக்கிற கேஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. இதனால பாதிக்கப்படுறவங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஏதாவது ரெமடி கிடைக்குமா, கணவன் சரியில்லை, கணவன் குடிச்சு வந்து அடிக்கிறாரு, கணவன் ஒழுங்கா வாழ மாட்டாரு, கணவனுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கு, சந்தோஷமா இருக்க மாட்டாரு, வேலைக்கு போக மாட்டாரு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்காக தான் தனியா பெண்களுக்குன்னு சொல்லி பெண்கள் பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. பெண்களுக்குன்னு சொல்லி தனியாக காவல்துறை இது காவல் நிலையங்களும் ஓபன் பண்ணப்பட்டு தனியா இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இது எதிரெல்லாம் முழுக்க முழுக்க பெண்கள் பாதுகாப்புக்காக. ஆனா இவங்க பண்றதே பெண்களுக்கு தான், பெண்களுக்காக தான் உழைக்கிறாங்களே. ஆனா இவங்க என்ன பண்றதுன்னா அலட்சியப்படுத்துறது, பைசா கொடுத்தா சூப்பரா பார்ப்பாங்க, பைசா கொடுக்கலாம் எப்பமா அட்ஜஸ்ட் பண்ணி வாழமா. சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மயிலாடுதுறையில ஒரு பெண் 12 வருஷமா லிமிட் இதுல வாழ்ந்திருக்கான், நான் அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி கணவன் சொல்லும் போது நீ ஏன் வாழ்ந்த, நீ எதுக்கு வாழ்ந்தான்னு சொல்லி அந்த பெண்ணை திட்டி அமைச்சிருக்காங்க. அவங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்காம பையனை அரெஸ்ட் பண்ணாம பெண்ணை திட்டி ஒரு ஆய்வாளர் அனுப்பி வைக்காங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் நிறைய இடத்துல இருக்கு, பெண்களுக்கே பெண்கள் வந்து அகைன்ஸ்டா மாறுறது பைசா வாங்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போமா ஆம்பளைங்கன்னா அப்படிதான் அந்த மாதிரி பண்றாங்களே தவிர சரியான நியாயம் கொடுக்கறதுல. அந்த வகையா வகையறால வந்தவங்க தான் நம்ம என் அக்கா இன்ஸ்பெக்டர் அக்கா கீதா. சரி, இந்த அபிநயம் என்ன பண்றாங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது இதான் தானும் தன் கணவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கிறோம், இதனால என் கணவரிடம் இருந்து என் கல்யாணத்துக்கு போடப்பட்ட சீதனா பொட்டி, அதாவது சீதனா ஆர்டிகல்ஸ்னா வரதட்சணையாக கொடுத்த 95 பவுன் நகைகளை திருப்பி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க. அவள் தான் அப்படியே பயங்கரமா உற்சாகமாயிட்டாங்க இன்ஸ்பெக்டர் கீதா அவர்கள். அப்படியே ரொம்ப சின்சியர் சிவா மாதிரி என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க பயங்கரமா. இன்ஸ்பெக்டர் கீதா அவர்கள் ராஜேஷ் கிட்ட பேசி நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவே தெரியாது, 95 சவரம் நகையத்து வந்து வைக்கிறேன்னு சொல்லி மெட்டி கிட்டி உட்டி வாங்கிட்டாங்க. ராஜேஷ் என்ன பண்றாரு வந்து, ஆமா மேடம் எங்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக நாங்க பிரிந்திருக்கோம், இந்தாங்க வச்சுங்க ஒன்றை வீட்டில் குத்துருங்கன்னு சொல்லி 95 சவரம் நகை வந்து குத்துறாரு, பெங்களூர் வந்து குத்துட்டு போயிட்டார். இந்த அம்மா என்ன பண்ணி வாங்கிச்சு, 95 நகையும் வாங்கிட்டு அபிநயக்கு ஃபோன் பண்ணாம ஏரியாவில் சேட்டுக்கு ஃபோன் பண்ணிச்சு, சேட்டே சேட்டே வா சேட்டே இந்த அந்த நகை எல்லாம் எத்தனை விட எவன் விட்டு நகை யார் வைக்கிறது யோசிச்சு பாருங்க, அவன் புஷ்கர் வந்து கொடுப்பாங்களாம், இவங்க எதுவுமே நகையில வைப்பாங்க, ஒரு நகை இது எத்தனை போன் சொல்லி கொடுத்து 42 லட்சத்துக்கு அடமானம் வச்சிடறாங்க. அழகாக அடமானம் வச்சு ஜாலியாக ஊர் ஊரா உல்லாசமாக இருக்கிறாங்க இந்த அம்மா.
அபிநயம் பாத்தீங்கன்னா பல பல முறை இன்ஸ்பெக்டர் கீதா கிட்ட கேக்குறாங்க, என்ன மேடம் நகை என்னாச்சு, கொடுத்தாங்களான்னு விசாரிக்க ரொம்ப அசால்ட்டா அலட்சியமா என்ன சொல்றது, இல்லமா என்ன கொடுக்கலாமா விசாரிக்கிறமா, நகையை வாங்கி ஊரம் நகையை வாங்கி அடமான வச்சு 48 லட்சம் எடுத்துச்சு. ஆனா கேட்கும்போது என்ன சொல்லுது, இன்னும் கொடுக்கலாமா கொடுக்கலாமா ராஜேஷ் கொடுக்கலாமா சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அபிநய குடும்பம் என்ன பண்ணுச்சு, டென்ஷன் ஆகி என்ன நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போன மட்டும் ராஜேஷ் கேட்க, ராஜேஷ் நான் கொடுத்து 20 நாள் மேல ஆகுது, நீங்க இன்ஸ்பெக்டர் கீதா கேளுங்க, அவள்தான் அபிநயோட மொத்த குடும்பம் இன்ஸ்பெக்டர் கீதாட்டு வந்துடும். ஆனா அப்பயும் பாருங்க ஒரு ஸ்ட்ராங் லேடி சொர்ணாக்கான்றது இதுதான், கையுங்களவமா மாட்டி நாங்க குத்துட்டாருன்னு சொல்லி கேக்குறாங்க வந்து. ஆனா இந்த மாதிரி என்ன பண்ண, அலட்சியமா என்ன பண்ணுது, அலட்சியமா அசால்ட்டா பதில் சொல்லி அனுப்புது, பார்த்தலாம் பார்த்தலாம் வரோம் வரோம். இவங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, மே மாசம் கரெக்டா என்ன பண்றாரு ராஜேஷ், டிஎஸ்பிக்கு ஒரு புகார் அடிக்கிறார், புகார் விசாரணை நடத்துறாங்க, விசாரணை தெரிஞ்சு போச்சு. டிஎஸ்பி என்ன சொல்லிட்டாரு, ஒழுங்கா நகையத்துமே கொடுக்குற இல்ல டீனேட்டர் சொல்லி மாட்டிக்கிறாரு, எச்சரிக்கை விடுத்து என்ன பண்றாரு, 95 பவுன் கொடுக்க சொல்றாரு. நம்ம என்ன பண்ணு, 95 பவுன்ல நம்ம இவங்க அம்மா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குற மாதிரி ஒரு 20 பவுன் நகையை மட்டும் திருப்பி கொடுங்க. மறுபடியும் நிறைய ஃபோர்ஸ் பண்ணி அவங்க குடும்பத்தை கேட்டுருக்காங்க, அபிநய குடும்பம் இவரா இவங்க மதிக்கவே இல்ல, சேட்டு மதிச்சாலும் கூட இந்த குடும்பத்தை மதிக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க, மறுபடியும் ராஜேஷ் என்ன பண்றாரு, சரி டிஎஸ்பி கிட்ட போயிட்டு வேலைக்கு வரும், எஸ்பி கிட்ட போலான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எஸ்பி கூப்பிட்டு என்ன பண்றாரு, கீதா ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்குறாரு, என்னமா என்ன வேலை பாத்துக்கிற, நீ திட்டு வேலை பாக்குற இல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை பாக்குற, இது பேர் என்ன வேலை, சேட்டு கிட்ட திட்டு நகை நம்ம வாங்கி கொடுக்கணுமா இல்ல நீ நல்ல நகை எத்தனை சேட்டு திட்டு நகையை வைக்கிறான்னு சொல்லி செம்ம திட்டு திட்டு என்ன பண்றாரு, சஸ்பெண்ட் பண்ணிறாரு. அதன் பின் என்ன பண்றாங்க, சரி சஸ்பெண்டும் ஆயாச்சு அப்பயும் அடங்கல நம்ம, சரி அப்பயாச்சும் வாங்கி கொடுக்குமா, ஏகப்பட்ட கட்டிங் வாங்கி ஊரே வச்சு போட்டு எவ்வளவு பணம் வச்சிருப்பீங்களா, இந்த பணம் குத்துட்டா என்ன உங்களுக்கு, அதை கொடுக்குறது மனசு வரல. திருப்பியும் அப்பயும் கீதா அவர்கள் அடங்கவில்லை, திருப்பியும் கொஞ்சம் நகைகளை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, கொஞ்சமா கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் மொத்த பேரும் மண்டை சூடாகிறாங்க, எல்லாம் ஒரு ஒரு பக்கம் அவங்களுக்கு இருக்கலாம் ஒன்றே எத்து முடிய எல்லாத்தையும் சொல்லி, அதனால எல்லாமே டென்ஷன் ஆகுறாங்க. வெறும் 32 எல்லாத்தையும் கொடுத்துட்டு 32 பவுன் நகையை வந்து ஆட்டையை போடுறாங்க, ஆட்டை போட்டோம்னா எப்பயும் என்கொயரி வைக்கிறாங்க, எல்லா வேலையும் பாக்குறாங்க, ஆனா வேலைக்கு அவளையும் கொடுக்க வாங்க முடியல காசை, இப்படியே போய் இந்த வேலைக்கு அவர் என்ன பண்றாரு, டிஏஜி தலையிடுறாரு, இன்ஸ்பெக்டர் கீதாவை கூப்பிட்டு என்ன பண்றாரு, உடனே ஒரு ஆர்டர் போடுறாரு, இன்ஸ்பெக்டர் கீதாவை உகாரவே உள்ள அப்படின்றாரு, உடனே பிடிச்சி கைது பண்ணி தற்போது மதுரை மத்திய சிறையில் கம்பி எண்ணுகிறாங்க. எத்தனை கம்பி இது, 1, 2, 3 எண்ணுகிறாங்க. அதாவது எதுக்காக அதை சொல்ல வரணும்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்குது இந்த மாதிரி. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா, கடலூரை சேர்ந்த மருகிரிதாள் அப்படின்ற ஒரு பொம்பளை என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஏரியா ஸ்டேஷன் அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ரம் அப்படின்ற ஒரு ஏரியா ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு இடம் பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் பேர் யாருன்னா பாண்டிச்செல்வி, கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, அந்த அம்மா அவரோட பையன்கிட்ட சொல்றாங்க, பாண்டியன் சின்ன சின்னப்பன் ராஜன் சொல்லிட்டு சொல்றாங்க, அவர் வந்து மிலிட்டரியில இருக்காரு, எப்ப அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கவே இல்லைன்னு சொல்லி. அப்ப பாண்டியன் என்ன பண்றாரு, ஆன்லைன்ல எல்லாரும் கம்ப்ளைண்ட் அடிச்சு விடுறாரு, சிஎம்சிலுக்கு கலெக்டருக்கு எஸ்பிக்கு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு விடுறாங்க, அந்த அம்மா எடுக்கவில்லைன்னு சொல்லி. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அப்பயும் ஆக்சன் எடுக்கல இன்ஸ்பெக்டர், நேரம் என்ன பண்ணிச்சு, சரியாக காண்டாகி வீட்டுக்கு போயிச்சு, பாண்டிய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய மனைவி ஆரோக்கிய அசிலம்னு ஒரு லேடி, அவங்க கிட்ட போய் என்ன பண்ணிது, அசிங்க அசிங்கமா பேசி அந்த பெண்ணு பாவம் பிள்ளை பாவம் கர்ப்பிணி அந்த பெண்ணை வந்து 8 வயிற்றுல ஓச்சிட்டுக்கிறாங்க, ஓச்சி செம்ம அடி ஆச்சு, அசிங்கமா பேசி ஒன்னு அடிச்சு தூய்மை ஸ்டேஷன் அவங்க தான் புருஷன் வருவாங்கன்னு, இதெல்லாம் என்ன நடக்குது பாருங்க, சினிமாவா இது, இப்போ இன்ஸ்பெக்டர் இப்போ போலீஸாரங்களா இல்லை ரவுடிங்களா இவங்க, அச்சு அந்த அந்த அம்மா அந்த பொம்பளை இழுத்துட்டு வந்திருக்கு, அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியாது, பாவம் அந்த மாதிரி வீட்டில் உட்காந்துச்சு, அச்சு இழுத்துன்னு வந்து வண்டியில் ஏற்றிருக்காங்க, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் தடுத்து பரவாயில்ல ஊர் மக்கள் இந்த தடுத்துருக்காங்களோ மனசாட்சி இருக்கு, தடுத்து விட்டது அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அம்மா கூட விசாரணை பண்ணி சஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படியே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா வண்டலூர்ல 2023 பாத்தீங்கன்னா ஒரு மகளிர் ஸ்டேஷன், வண்டலூர் அனைத்து மகளிர் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா மகிதா அன்னகிருஷ் அவங்க என்ன பண்றாங்க, 2 மருத்துவர்களை மிரட்டுறாங்க, 12 லட்சம் பிடிக்கிறாங்க மருத்துவரை மிரட்டி, ஏன்னா அவங்க வந்து ஒரு சைல்டுக்கு வந்து அபார்ஷன் பண்ணிட்டாங்க, அப்படின்னா தண்டனை கொடு, ரெண்டு பேரும் பிடிச்சி உள்ள போடு, அஃபென்ஸ் தானே அது, ஒரு சைல்டு அபார்ஷன்றது 10 வருஷம் வரை தண்டனை உள்ள பிடிச்சி போடுங்க, அதை விட்டு அவங்களை மிரட்டி ஒரு 12 லட்சம் வாங்கியிருக்காங்க, அப்பயும் பார்த்தாம ரொம்ப நிறைய பிடிக்கினே இருந்தது. அதுக்கப்புறம் நேரம் கமிஷனர் அமுல்ராஜை கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த அம்மாவை சஸ்பெண்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்கு. எதுக்காக இந்த காணொலிகள் நம்ம சும்மா ஜாலியாக சிரிச்சாம இருந்தாலும், உண்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பெண்களுக்கு பெண்களே தான் எதிரி. ஒரு நம்பி போற உமன் ஸ்டேஷனுக்கு அந்த அம்மா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக புஷனை சேர்த்து வச்சிருவாங்க, புஷனை திருத்துவாங்க, எல்லாரையுமே சொல்ல வரல, நிறைய இடத்துல நல்லவர்களும் இருக்காங்க, அதாவது உண்மையான ஆபீசர்ஸ் உண்மையிலேயே குடும்ப பிரச்சனையை நல்லபடியாக பண்ணி பண பிரச்சனை அதெல்லாம் சரிபடி நிறைய அழகாக செஞ்சு அவங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 50% மேலே உமன் போலீஸ் ஸ்டேஷன் சுத்தமாக தமிழ்நாட்டில் சரி கிடையாது, எங்கே போனாலும் பணம், எதுக்கத்தாலும் பணம், ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தான் வராங்க, அங்கேயும் பணம் கொடுத்துருப்போம், காபி வாங்கி கொடுத்துருப்போம், பிஸ்கட் வாங்கி கொடுத்துருப்போம், எல்லாம் அசிங்கமாக இல்லை, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, ஒரு ஒருத்தர் 1.5 லட்சம் 2 லட்சம், ஒரு இன்ஸ்பெக்டர்னா மினிமம் 1.5 லட்சம் மேலே வாங்குறீங்க, எஸ்ஐனா 90 லிருந்து 1 ரூபா வாங்குறீங்க, இதுக்கு இதெல்லாம் தாண்டி அப்படி வாங்கணும், இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, ஒரு காபி கூட வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு பேப்பர் பண்ணி வாங்கி கொடுக்க முடியாது, இதெல்லாம் வேலையும் பாக்குறீங்க, அவங்களும் பண்ணி கொடுத்தா இருக்காங்க, அப்படி பண்ணி கொடுத்தாலுமே அவங்களுக்கு நியாயம் கிடைக்குதா, எங்க துட்டு அதிகமாக கொடுக்கணும், அவங்க பக்கம் தான் பேசுறீங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக தான் உமன் காலேஜ் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், நீங்க அவங்களுக்காக ஆம்பளைங்க சப்போர்ட் பண்ணா அப்புறம் எதுக்கு அந்த ஸ்டேஷனு, பொதுவான ஸ்டேஷன்ல போய்க்கலாமே, ஜென்ஸை விசாரிச்சுக்கலாமே, நியாயத்தை கிரைம்லயும் எல்லாம் நடுறமே பக்கம் இருக்காங்க, இன்னைக்கு தயவு செய்து இந்த காவல்துறை அதிகாரிகள் மாறுங்க, அதே மாதிரி மக்களும் சரி கொஞ்சமாச்சும் அவேர்னஸ் எடுத்துட்டு வாங்க,
அவங்களுக்கு ஒரு எஸ்ஐ பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மிரட்டி அமிச்சிட்டாங்க நம்ம லைஃப் அதான் போச்சு. உன பிடிச்சி ஆம்பளை இருந்தா கஞ்சா கேச போட்டுறது, பொம்பளை இருந்தா திட்டு கேஸ் விபச்சார கேச போட்டுறது பயந்துடுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? எஸ் இப்ப எதுக்கு காவல்துறை துறையில இவ்வளவு அதிகாரிகள் இருக்காங்க, எஸ்ஐ இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஏசி டிசி ஜேசி கமிஷனர் இவ்வளவு இருக்கு. அர்பன்ல போனீங்கன்னா எஸ்பி டிஎஸ்பி இவங்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க சொல்லுங்க. எல்லாருமே ஹையர் ஆபீஷியல்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஐஜில இருந்து டிஐஜில இருந்து டிஜிபி ல இருந்து எல்லாருமே தங்கமான அதிகாரிகள். இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் கண்ட்ரோல் எதுக்கு பாருங்க, இதுக்கு தான் ஓவரா உட்காந்து அழட்டிக்கிறது. தயவு செய்து ஸ்டேஷன் லிமிட்டோட எதுவுமே முடியாது. உங்களால அங்க புகார் எடுக்க மாட்டாங்களா? உங்களை அவங்க சரியா கவனிக்கலையா? அடுத்ததுக்கு போங்க. ஏன் இன்னும் உட்காந்து ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கீங்க? எவ்வளவு மனுக்கள் கொடுக்கலாம்? சிஎம் மனுக்கு கொடுக்கலாம், கலெக்டருக்கு மனு கொடுக்கலாம், எஸ்பிக்கு மனு போடலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால பயந்து வாழ்க்கை போயிடுச்சு, இவங்க என்ன நம்ம பண்ணுவாங்களோ, நம்மள எஸ்ஐ இந்த கேஸ்ல பொய் கேஸ்ல போட்டுருவாங்களே சொல்லி பயப்படாதீங்க. நிறைய நல்ல அதிகாரிகள், சூப்பரான அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் மேல வந்துட்டே போவாங்க. இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மெமோ வாங்கி சஸ்பெண்ட் ஆகி அதே ரேங்க்ல எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ல இருப்பாங்க. நேர்மையான அதிகாரிகள் மட்டும் தான் மேல இருப்பாங்க. தயவு செய்து எதுக்குமே பயப்படாதீங்க. தயவு செய்து பெண்களுக்கு தான் முக்கியமா சொல்றேன், இது இதோட முடிஞ்சு லைஃப். நம்ம ஒரு பாம்பளை ஏமாத்திட்டான், அவங்க ஸ்டேஷன்ல காசு கொடுத்து நம்மள முடிச்சிட்டாங்கல்ல. சில பேர் எல்லாம் கோர்ட்ல போய் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கினது உள்ள தொடர கேஸ் எல்லாம் நாங்களே பார்த்திருக்கோம். அதனால எதையுமே எதுக்குமே ஸ்டேஷன் மட்டும் சொல்யூஷன் கிடையாது, அதுக்கு மேல நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி விஜிலன்ஸ் லஞ்சம் கேட்கறாங்க, லஞ்சம் கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு, அப்படி கேட்கறாங்கன்னு சொன்னா ஆன்டி கரப்ஷன் பியூரோன்னு சொல்லி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு 1064, எங்க இருந்து வேணா அடிக்கலாம் நீங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா 0800701701 எல்லாத்தையுமே தான் சொல்றேன். 80% போலீஸ்காரங்க நல்ல போலீஸா இருக்காங்க, 20% போலீஸ் தான் கரையா மாதிரி இப்படி அரைச்சிட்டு இருக்கு, அவங்க பெரிய சேர்த்து எடுக்கிறாங்க. அதனால எல்லாருமே சொல்ல வரல, நிறைய நல்ல காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் மாறுங்க, மக்களும் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வரணும். ஸ்டேஷனோட கிடையாது, மேலதிகாரிகள் இருக்காங்க. நம்ம எப்படின்னா அவங்க எல்லாரும் இன்னைக்கு எல்லாருமே எஸ்பிஏ டேட்டா பொதுமக்களை பார்த்து மனு வாங்குறாங்க. டிஎஸ்பி சாதாரணமா பாக்கலாம், எல்லாருமே பாக்கலாம், ஏசி டிசி கமிஷனர் எல்லாருமே பொதுமக்கள் போய் நேரம் பாக்கலாம். யாரையும் காக்க வைக்கிறது கிடையாது, யாரையும் வெயிட் பண்ணது கிடையாது. அதனால அவங்க கிட்ட மனு கொடுத்து உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்துருங்க. ஸ்டேஷன் மட்டுமே தான் கதி நினைக்காதுங்கிறது அந்த காணொலி. இவள் தான் நம்ம சொர்ணாக்கா கீதா பத்திய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பாக்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பாக்கலாம். நன்றி, வணக்கம்.